பாட்டு 7.5 கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானியின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. The radius of a conical tent is 7 m and the height is 24 m. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 m. கித்தானை கொண்டு, கித்தானனா ஒரு துணி, கூடாரம் அமைக்கிறதுக்கான துணி. அதை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 24 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. 7 மீட்டர் ஆரம்னா இந்த மையப்புள்ளியிலிருந்து இந்த வட்டத்தோட முனைக்கு இடையில இருக்கிறது இதுதான் 7 மீட்டர் ஆரம். 24 மீட்டர் உயரம்னா இதோட உச்சியிலிருந்து வட்டத்தோட இந்த அடி வரைக்கும் இருக்கிறது 24 மீட்டர். இது உயரம். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கணும்னா இதோட வலைபரப்பு தெரியணும்னாக்கா சாய் உயரம் தெரியணும். சாய் உயரம் என்பது இதுதாங்க. இதோட உயரம் தெரியணும், சாய் உயரம். இது என்ன வடிவத்தில் இருக்குன்னா இங்கிருந்து பாருங்க, இது ஒரு முக்கோணம், செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்க பாருங்க, இங்க 90 டிகிரி. இப்போ இந்த சாய் உயரம் கண்டுபிடிச்சாதான் நம்ம வலைபரப்பே சொல்ல முடியும். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்துருக்காங்க 7 மீட்டர், அடுத்து உயரம் கொடுத்துருக்காங்க 24 மீட்டர். சாய் உயரம் தெரியாது. சாய் உயரத்துக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர். ஆரம் 7 ஸ்கொயர் பிளஸ் உயரம் 24 ஸ்கொயர். ஏழு 49, 24 ஸ்கொயர்னா 24 பெருக்கணும், 576. 576 ஒரு 46 கூட்டினீங்களான்னா 625 கிடைக்கும். 625 வர்க்கமூலம் எடுத்தீங்களான்னா 25. ஸோ சாய் உயரம் 25 மீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. கூம்பின் வலைபரப்பு அப்படின்னா அந்த கூடாரத்தோட வலைபரப்பு தான். கூடாரம் எந்த வடிவத்தில் இருக்குன்னா கூம்பு வடிவத்தில் தான் இருக்கு. ஸோ கூம்பின் வலைபரப்புக்கான ஃபார்முலா பை ஆர் எல் சதுர அலகு. இதில் பையோட மதிப்பு 22/7, ஆரம் தெரியும் நமக்கு 7, அண்ட் சாயுரம் 25 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இந்த 7க்கு இந்த 7 அடிச்சிடுங்க. 22 × 25 பெருக்குவோம், 25 × 2 = 50, 0 போட்டுட்டு மீதி 5. 25 × 2 = 50 ஒரு 5 கூட்டினீங்களா 55, அதாவது 550 சதுர மீட்டர்னு கிடைச்சிருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்களன்னா கூம்பின் வலைபரப்பு அல்லது கூடாரத்தோட வலைபரப்பு. கூடாரம் அமைக்க ஒரு துணி தேவைப்படும். அந்த துணி வந்து எப்படி இருக்குன்னா செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும். ஸோ செவ்வகத்தின் பரப்பு தான் 550 நீங்கள் எடுத்துக்கணும். கூம்பின் வலைபரப்பு 550 சதுர மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 550 என்பது அந்த கித்தான் துணியோட பரப்பு, அதாவது கித்தான் துணியின் பரப்பு 550 சதுர மீட்டர். இந்த துணி எந்த வடிவத்தில் இருக்குன்னா செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும். செவ்வகத்தின் பரப்புக்கு ஃபார்ம்லா L×B. ஸோ L×B இஸ் ஈக்குவல் டு 550 எழுதிக்கோங்க. இப்போ இந்த கணக்குலேயே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அந்த துணியோட அகலம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களான்னா 4 மீட்டர்னு கொடுத்துட்டு நீளம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அகலத்துக்கு பதிலாக 4 பயன்படுத்திக்கோங்க. நீளம் தெரியாது, அகலம் 4 இஸ் ஈக்குவல் டு 550. எல்ல மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ 550 4 வகுத்துருங்க, கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், 4 1 4 1 4 மிச்சம் 1 15, 15னா 4 3 12 மீதி 30, 30னாக்கா 4 7 28 மீதி 2 புள்ளி வச்சோம்னா இது 20 மாறி 4 5 மாறும். ஸோ அப்போது 137.5 மீட்டர்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுதான் அந்த கித்தான் துணியோட நீளம். எனவே கணக்கின்படி கித்தான் துணியின் நீளம் 137.5 மீட்டர் ஆகும்.